நான் பேசுகிறது ரொம்ப ஃப்ளூவென்சியாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது, ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? ஆனால் என்னுடைய ஒரிஜினலான ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தரை நேரில் பார்த்து பேசக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லை. இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டு. நான் அப்படி தான் இருந்தேன். சைட் டைப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி தான். இப்படி இப்படி எதுக்குற ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சாங்கன்னா முதல்ல என்ன போயிடுவோம், கண்ணை மூடி கையை பேண்ட்டை உள்ளே விட்டு கை என்ன ஆகிடும், உதற ஆரம்பிச்சிடும், வேத்துரும், தொண்டை அடைச்சிரும், படபடப்பாகிடும், எமோஷன் ஆகிடும், எல்லா கருத்தும் தெரியும். ஆனால் ஒரு வார்த்தையும் இந்த ரேவதி சொல்ல காற்று தான் ஜி வருதுன்னு சொல்லுவாங்க, வார்த்தை வராது காற்று தான் வரும். அவ்வளோ எமோஷன் வந்து அப்படி உள்ளே என்ன பண்ணும், நம்மளை அடைக்கும். அப்படி தான் இருந்துச்சு. அப்போ இப்போ நான் இப்போ இதில் இதே மாதிரி தான் பல தடவை முயற்சி பண்ணி பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ளூவென்சியாக பேச முடியலையே அப்படின்ற ஒரு, ஏன்னா நமக்கு தெரியுது என்ன சொல்லணுன்ட்டு, ஆனால் என்ன பண்ண முடியல, பேச முடியல. அது என்னுடைய டெலிவரி வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியல. அப்போ போய் ஐயாட்ட போய் கேட்டு மறுபடியும் இதே மாதிரி வந்து, ஐயா இது என்ன ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் என்னங்கிறாரு, இல்லை இது எது தானாக வருது, படபடப்பு, இப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அது ஆகிடுமோ இது ஆகிடுமோ, அவன் என்ன நம்மளை பற்றி நினைப்பான், இதெல்லாம் என்ன, இது எல்லாமே தாட்ஸு. அதுக்கெல்லாம் அது எப்படி இருக்குதோ அது அதுவாக நடந்துட்டு போகட்டும். நீ செய்ய வேண்டியது என்னென்ன கருத்தை சொல்லணுங்கிறதுக்கு ஆர்டரேட்டாக பண்ணிக்கிட்டு அது சம்மந்தமாக வேலை செஞ்சால் போதும். புரியுதுங்களா? அப்புறம் என்னாச்சு, முதல் இப்படி எதுப்புற யாரையும் பார்த்து பேச முடியாத நம்மளால் இந்த ஆண்ட மனசை புறக்கணிக்கும் கலையை கற்றுக்கொண்ட பிறகு மனசுக்கு ரெஸ்பான்ஸை விட்டுட்டோம்ல, அப்போ செயல் செய்கிறதுக்கு கவனத்தை சேர்த்தும் போது என்னாச்சுன்னா, வெளியில் யார் நம்மளுடைய கருத்து அவங்கக்கிட்ட ரீச் ஆகுதா, அவங்கக்கிட்ட இருந்து அதோடைய ரிஃப்ளெக்ஷன், அதாவது அதை நம்ம சொல்கிற கருத்து போய் சேர்ந்து அதை வந்து நம்ம அவங்க கண்ணிலேயே கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஒரு மலர்வுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு புரிஞ்சிக்கிட்டா அங்கே ஒரு அங்கே ஒரு கிளிக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆ, சுவிட்ச் மாதிரி தான், இங்கே சுவிட்ச் போட்டால் அங்கே கரண்ட் எரியும் இல்லையா, அது அதே மாதிரி தான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே ரைட்டு, அதை நம்ம சொல்கிறது அங்கே வரலும், நம்ம கரண்ட் அங்கே வரலும் ரீச் ஆகிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற அளவுக்கான ஒரு நாலேஜ் அதான் வந்து அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னஸ் ஆகிறதுங்கிறது அப்படித்தானே. ஒரு ஸ்பீச்சு நாம் வந்து ஒரு டீச்சர் கிடையாது, சொல்லித்தர நபர் கிடையாது, எல்லாமே இதில் வந்து பேசி பேசி ட்ரைனிங்காக கற்றுக்கிட்டது தான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அவ்வளோ எமோஷனாக இருந்தது. இப்போ வந்து நம்மளை பொறுத்த மட்டும் 50 பேர்னாலும் ஒன்று தான், 500 பேர்னாலும் ஒன்று தான், 500,000 பேர்னாலும் அதாவது அதனால் நமக்கு ஒன்று, நமக்கு தெரிஞ்சதை நம்ம வெளியே டெலிவரி பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குதோ தவிர, ஐயோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே என்ன ஆகுமோ அவ்வளோ அதெல்லாம் தேவையில்லை. அப்படி ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே போனால் எதை நினச்சி மறுபடியும் உள்ளே போகிறோம், மனசுக்குள்ளே போகிறோம்னு அர்த்தம். மனசுக்குள்ளே போனீங்கன்னா அது உங்களை முடக்கிவிடும். புரியுதுங்களா? வெளியில் போனீங்கன்னா அதான் நான் சொன்னேன், உள்ளே போனால் 0, வெளியே வந்தால் பல காலம் 0 இருந்தாச்சு. ஹீரோவாக மாறலாமா மாறக்கூடாதா? மாறணும்னு தான் இங்கே வந்திருக்கிறோம். மாறிடலாமா?